Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஃபேக்ட் சேனலில் இருந்து எப்படியெல்லாம் ஏமாத்துறா ஏன்னா ஏமாந்துருக்கோம் பாருங்களேன். அது சரி, எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு அங்கே பாயிண்ட் பண்ணுறதை விட எப்படியெல்லாம் ஏமாந்துருக்கோம் அப்படின்னு இந்த டாபிக்கே கொஞ்சம் ட்விஸ்டிங்காக தான் இருக்குது. நம்மளை முட்டாளாக்கிய மொமெண்ட்ஸ் தமிழ் படங்களில் சினிமா மிஸ்டேக் சொல்ல போகிறாங்களா இல்லை லாஜிக் இல்லாத சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்களா தெரியலை. ஆக மொத்தம் நம்ம முட்டாளாயிருக்கோம் இந்த சீனெல்லாம் பார்த்து. அது என்ன சீனு ஏதுங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு 12 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த படங்கள்லாம் பார்த்து தான் ஓ இதெல்லாம் இப்படி தான் நடக்குமானு நம்ம நிறைய விஷயங்களை கற்றுருக்கோம் அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கு விபூதி அடிக்கிற மாதிரி சில சம்பவங்களை தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் படத்தில் பார்க்கும்போது நம்ம அப்படியே நம்பியிருப்போம். பட் ரியாலிட்டியில் அது அப்படி நம்ம டைரக்டர்ஸ் படங்களில் வந்த சீன்ஸ் மூலமாக நம்மளை முட்டாளாக்கின மொமெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விக்ரம் படமெல்லாம் வருது இப்போ எல்லாத்துக்கும். அதில் அந்த லாஜிக் மிஸ்டேக்கை கார்ட்டூனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹலோ, வெல்கம் டு இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கன்ன வச்சு கெத்து காட்டுறது நம்ம ஹீரோஸ் பண்ண சித்தி விளையாட்டுகள தான். செஞ்சிட்டீங்களா? கன்னுலாம் எனக்கு பன்னு சாப்பிடுற மாதிரி. பொதுவாக ஹீரோவோ வில்லனோ படத்தில் கன்னை வச்சு ஷூட் பண்ணுறப்போ குண்டடி பட்டவோ பறந்து போய் 10 அடி தள்ளி விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பேட்டை படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் சிங்கார வீட்டுக்கு போயிட்டு தேவாரமாக ஷூட் பண்ணுவார், அந்த சீனில் பேட்டை ஷூட் பண்ணதும் தேவாரம் அப்படியே பறந்து போய் விழுவார். பட் ரியாலிட்டியில் குண்டடி பட்டா ஆள் பறக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு புல்லட் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி ஒரு பர்சன் உடம்புல ஃபோர்ஸாக பட்டு ஆழமாக காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அதோட ஏரோடைனமிக் ஷேப் இருக்கும். ஸோ அடிப்பட்ட ஆள் ஒரு ஸ்டெப்பு ஜர்க்காக வேணால் வாய்ப்பு இருக்குது, பட் புல்லட் பட்டு ஒருத்தர் பறந்து போய் விழறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. படத்துக்காக எடுக்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மள முட்டாளாக்கின மொமெண்ட் 2. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் படங்களை கட்ட கோர்ட் சென்று விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம எடுத்திருப்பாங்க. என்ன நடக்க போகுது, என்ன தீர்ப்பு தர போறாங்க, என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் போட போறாங்களோன்னு ஆர்வமா பாத்துட்டு இருப்போம். அதுவும் நம்ம ஃபேவரட் ஆக்ட்ரஸோட கோர்ட் சென்னா கேட்கவா வேணும், சீட் எட்ஜில் உட்காந்து பாத்துட்டு இருப்போம். நம்ம பார்த்த முக்கால்வாசி கோர்ட் சென்ன ஃபர்ஸ்ட் கிரிமினல் விசாரிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, ரைட்டா? ஆனா நெஜத்துல கோர்ட்ல ஃபர்ஸ்ட் விட்னஸ் அண்ட் எவிடென்ஸா சொல்ற ஆளதான் விசாரிப்பாங்க. உண்மையாவே ஃபர்ஸ்ட் கோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஆர் கேஸ்க்காக வாதாடுற வக்கீல் ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க கொடுத்து முடிச்ச உடனே விட்னஸை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இதுல இவ்வளவு வேங்க, சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா, தனம் கோட்டார் அவர்களே, நான் இதுக்காகத்தான் இதை சொன்னேன், எப்படி பாயிண்டை பிடித்தேன் பார்த்தீர்களா, அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து கைதட்டெல்லாம் வாங்குவாரு. ஆடியன்ஸ் அங்க இப்படியெல்லாம் கைதட்டிடுவாங்க. உடனே இவர் ஆர்டர் ஆர்டர்னா தட்டுவார். இதெல்லாம் பார்த்து பார்த்து ஊறி போய் ஒரு தரம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்ஸ் உள்ள எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு உள்ளே போய் பார்த்துட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். ஆகா, இப்போ அவர் இந்த கருப்பு கோட்லாம் போட்டு வர்றாரு ஒருத்தர். அப்போ நான் பார்த்தேன், இப்போ வருவார், அவர் ஏதாவது பாயிண்ட்டு பேசினா நம்ம கை தட்டலான்ட்டு பார்த்தா வர்றாரு. படத்தில் பார்த்ததுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் இன்புட்டு காண்டு கூட சம்மந்தமே இல்லைங்க. அவர் பேசுறது கேட்கவே மாட்டேங்குது. ஜட்ஜு அங்கே இருப்பார், இவங்க நின்று நான் யோசிக்கிறேன் இங்கே இப்படிலாம் சுற்றி சுற்றியெல்லாம் பேச மாட்டாரா, கத்தி பேச மாட்டாரா, என்னடா இது, இப்படிலாம் தட்டி பேச மாட்டாங்களான்னு பார்த்தா இல்லை. ரியலில் வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸில் அவங்க இது பண்ணி ஓகே நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு அந்த கோர்ட்ஸில் கிட்டத்தட்ட 20-30 கேஸு இது பண்ணுறாங்க, லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி பின்னாடி அப்படி இப்படின்னு. ஸோ நான் பார்த்து எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, ஓஹோ இது இப்படி இல்லை போல் இருக்குது. போஸ் அந்த விட்னஸ் கோர்ட்டுக்கு வராட்டி அவங்க மேலே அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கும் கோர்ட்டுக்கு உரிமை இருக்குது. விட்னஸை குற்றவாளிக்காக வாதாடுற வக்கீல் கேள்வி கேட்டு முடிச்ச உடனே குறுக்கு விசாரணை மறு ஆய்வுன்னு அலசி ஆராய்ஞ்சு முடிச்சுட்டு தான் குற்றவாளியே விசாரிப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்குற முக்கால்வாசி படங்களை ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டுமே குற்றவாளியே இல்லை கேஸ் போட்டவங்க யாரோ அவங்கள தான் விசாரிப்பாங்க. அதே மாதிரி சினிமாவில் பார்க்குற மாதிரி ரியல் கோர்ட்டில் நடக்கிற கேஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. ரியல் கோர்ட்டில் நடக்கிற விஷயங்களில் பாதி நம்மளுக்கு புரியவே புரியாது. நடந்துட்டு இருப்பாங்க.
அது என்னன்னா, பொதுவா கன்னி வெடியில ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு ஆன்டி பர்சனல், இன்னொன்னு ஆன்டி வெஹிக்கல். ஆன்டி பர்சனல் கன்னி வெடிங்கிறது கால் பட்டா வெடிக்கிறது. ஆன்டி வெஹிக்கல்ன்றது பெரிய வெஹிக்கல் வர வழியில கன்னி வெடி வச்சுட்டு அந்த வண்டி கன்னி வெடி மேல ஏறினதும் வெடிக்கிறது. அதாவது 200 கிலோ பிரஷர் ஆகுது, அட் டைம்ல அந்த கன்னி வெடி மேல படணும். பட் இந்த கால் பட்டா வெடிக்கிற கன்னி வெடி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு அது மேல 2 kg பிரஷர் அப்ளை பண்ணாலே போதும். அதுவும் கால் வச்ச 4வது செகண்ட்ல அந்த கன்னி வெடி வெடிச்சிடும். பட் ஹாஸ்பிட்டல்ல ஜெயம் ரவி கால்ல கன்னி வெடி வச்சுட்டு க்ரௌட போக சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாம்ப் ஸ்குவாட் வந்து, இது ஒரு அரிய வகை பாம்ப், என்னால டிஸ்போஸ் பண்ண முடியாதுன்னு அவரும் தெரிச்சு ஓட்டுவாரு. அதுக்கப்புறம் பாம்ப் வச்சுரும் டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு, அவரால முடியாது. கடைசியில ஜெயம் ரவி காலோட பாம்ப தூக்கிட்டு போய் ஃபுட்பால் மாதிரி ஒரு கிக் விடுவாரு, பாம்பும் பறந்து போய் பிளாஸ்ட் ஆகும். ஜெயம் ரவி அங்கங்க சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிடுவாரு. மைனர்னு சொல்லக்கூடிய கன்னி வெடி யூஸ் பண்ணி ஒருத்தரை மட்டும்தான் கொல்ல முடியும். மிஞ்சி போனா கால் வைக்கிறவங்களோட காலை கட் பண்ற அளவுக்கு தான் எக்ஸ்ப்ளோட் ஆகும். பட் பரத்துல ஏதோ சுத்தி இருக்க ஊரே அழிஞ்சிடும்ன்ற மாதிரி சீனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கோபத்துலயும் ஜீவா வில்லன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு பொறுமையா கால் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்டையர் பில்டிங்கே வெடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த கன்னி வெடி யூஸ் பண்ணி ஒருத்தரை மட்டும் தான் கொல்ல முடியும். ஆனா கோபத்துல ஒரு பில்டிங்கே இடிஞ்சு விழும். இங்கேயும் நம்ம ஜீவா ஜெயம் ரவி மாதிரி சின்ன காயங்களோட தப்பிச்சிடுவாரு. நெக்ஸ்ட் பார்க்க போற சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவம். நம்ம 90s கிட்ஸ் பல பேருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ்ங்கிற கான்செப்ட் படங்களை பார்த்துதான் தெரியும். ஒன்னும் தெரியாத பிள்ளைங்களுக்கு சொல்லி தரும் போது ஒழுங்கா சொல்லி தராம ரிஜிஸ்டர் மேரேஜ் கான்செப்ட் கலர் கலரா ரீல் சுத்தி இருக்காங்க பல மூவி டைரக்டர்ஸ். பொதுவா படங்கள்ல லவ் பண்ணி வீட்டுல மாட்டிக்கிட்டதும் ஸ்ட்ரைட்டா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. பட் ரியாலிட்டியில அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. லவ் பண்ற ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அவங்க ரெண்டு பேரோட டாக்குமெண்ட் லைக் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, மார்க் ஷீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நோட்டீஸ் பீரியட்னு ஒரு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல இவங்க ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னு யார் வேணாலும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சொல்லலாம். பட் ஒத்தான ரீசனா இருக்கணும். அப்படி 30 டேஸ்ல எந்த அப்ஜெக்ஷனும் வரலனா அதுக்கப்புறம் அந்த கப்பல்ஸ் போய் ஜாலியா மேரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம படங்கள்ல காட்டுற மாதிரி முன்னாடி நாள் முடிவு பண்ணி அடுத்த நாள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சோ யாராவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண ஐடியால இருந்தா இதெல்லாம் முன்னாடியே அறிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் எஸ்க்கு பெசுக்க மாட்டிக்க போறீங்க. உடனே எல்லாரும் அவங்க ஜோடியை கூட்டிக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தமிழ்பேக்ட் அக்கா தான் ஐடியா கொடுத்தாங்கன்னு கொத்து விடாம இருந்தா சரி. நெக்ஸ்ட் பிளட் டொனேஷன் பேர்ல விட ப்ரூடாஸ பத்தி பார்ப்போம். பொதுவா படங்கள்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகியோ இல்ல ஏதாவது டிசீஸ் ஆகியோ பிளட் லாஸ் ஆகிட்டா அவங்க பிளட் குரூப்போட மேட்ச் ஆகிற டோனர்ஸ் கூப்பிட்டு பிளட் கொடுக்க வைப்பாங்க. நம்ம நெஜத்திலேயே இதான் நடக்கும் நினைச்சிட்டு இருப்போம். இதான உலக வழக்கம். இதுல என்ன மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. பொதுவா பிளட் கொடுக்க போற டோனர்ஸோட பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி HIV ஹெப்படைஸ் TTA கம்பாட்டிபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு சில டெஸ்ட்ல எடுத்து பார்த்துட்டு எல்லாத்துலயும் நல்ல ரிசல்ட் வந்தாதான் பேஷண்ட்டுக்கு பிளட் கொடுக்க அலோ பண்ணுவாங்க டாக்டர். பட் படங்கள ஒரே பிளட் குரூப் இருந்தா மட்டும் போதும், பக்கத்து பெட்ல படுத்துக்கிட்டு தண்ணியில ஹோஸ் பைப் போட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு டியூப் போட்டு பிளட் எடுத்து அப்படியே டைரக்டா பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓ, ரத்தம் கொடுத்தா குவாட்டர் குடிப்பீங்களா? அப்ப நிறையவே எடுத்துக்கிறங்க. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போறது ட்ரெயினை வச்சு 7 மலையன் சிவாஜி படங்கள்ல பண்ண சித்து விளையாட்டுகள் தான். ஒரு ஆவரேஜ் ட்ரெயினோட ஸ்பீடு 60 km/h இருந்து 80 km/h வரைக்கும் இருக்கும். அந்த ஸ்பீட்ல ஓட்டுற ட்ரெயினை டேஞ்சரான சுச்சுவேஷன்ல யார் வேணாலும் ரெட் கலர் கிளாத் இல்ல பிளாக காமிச்சு நிறுத்த முடியும். இந்த விஷயம் பல பேருக்கு படங்கள் மூலமா தான் தெரிஞ்சிருக்கும். பட் இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னன்னா, என்ஜின் டிரைவரால ரெட் கலர் பிளாக பார்த்த உடனே ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் பிரேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 1 மைல் இல்ல 1.5 மைல் தள்ளி போய் தான் ட்ரெயின் நிக்குமா, பிகாஸ் ட்ரெயினோட ஸ்பீட் அப்படி. பட் ஏழுமலை பட்டில வில்லன் அங்க இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் மிரட்டி ட்ராக்ல போய் ரெட் கலர் பிளாக காட்ட சொல்வாரு. அவர் ரெட் கலர் பிளாக காட்டின உடனே என்ஜின் டிரைவர் பிரேக் அப்ளை பண்ணி ட்ரெயினை நிறுத்திட்டு பட்டிலும் தலைவர் ட்ரெயின் ட்ராக்ல கால் எடுக்க முடியாம மாட்டிப்பாரு. ட்ரெயினும் பக்கத்துல வந்துடும். உடனே ஸ்டே அவங்களோட தாவணி கழட்டி காட்டுவாங்க. அவளு பக்கத்துல வந்த ட்ரெயின் ரெட் கலர் கிளாத்த பார்த்த உடனே நின்றோம். ரெட் கலர் பிளாக பார்த்தா நின்றுச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும், டிரைவர் குசும்பி. இதுவரைக்கும் யாரும் கேட்கல. கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான்
தோல்வி ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒருத்தர் கூட சுந்தர்சி கிட்ட ஏன் இப்படி சீனை வச்சுங்கன்னு கேட்கவே இல்லையா. சுந்தர்சிய சூப்பர் ஸ்டார் சொன்னது மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லாஜிக் பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காம அவரோட படங்களை பல கிரிஞ்சு சீன்ஸ் ஆட் பண்ணிருக்காரு. அதுவும் அவரோட பேய் வெர்ஷன்ல எல்லாம் இஷ்டத்துக்கு அலந்து விட்டு இருக்காரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாலே நினைச்சிருக்கல. அதே மாதிரி ஒரு கார் ஃபயர்ல சிக்கிட்டா சும்மா பாரிஸ் டவர் ஹைட்டுக்கு பறக்கிற மாதிரி பல படங்களை காமிச்சு பார்த்திருப்போம். பட் உண்மையிலே கார்ல நெருப்பு பிடிச்சா லைட்டே எரியும், அப்புறம் கொஞ்ச நேரத்துல அதுவே நின்றோம். பட் படத்துல காமிக்கிற மாதிரி பறந்து பறந்து வெடிக்கிறதுக்கு ஏங்க, இப்ப படத்துல ஒரு மாஸ் ஹீரோ வந்து நிக்கிறாரு, ஏய் ஓ வண்டியில பாம்ப் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், இன்னும் 3 seconds பூம் அப்படின்னு பெரிய சீனு, ஒன் வில்லனுக்கு ஒரு க்ளோஸ், இவருக்கு ஒரு க்ளோஸ், டூ வில்லனுக்கு ஒரு க்ளோஸ், இவருக்கு ஒரு க்ளோஸ், த்ரீ இவருக்கு ஒரு க்ளோஸ், வில்லனுக்கு ஒரு க்ளோஸ், வில்லனோட வேர்வை துளிக்க ஒரு க்ளோஸ்ன்னு வச்சு பச்சக்கு பச்சக்குன்னு கட் பண்ணி கட் பண்ணி பார்த்து வண்டி அப்படின்னு வெடிச்சா எப்படி இருக்கும். அவர் பண்ணின பில்டப்புக்கு இப்படி தாங்க பறக்க விடணும், இல்லை அவர் ஹீரோ கிடையாது. ஸோ இப்படித்தான் உருட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பே இல்ல. பொதுவா கார் சிஎன்ஜி ஃபியூவல் யூஸ் பண்ணி ஓடிச்சுன்னா கார்ல சிஎன்ஜி சிலிண்டர் இருக்கும், சோ பிரஷர் கிரியேட் பண்ணி வெடிக்கும். பட் 90% கார்ஸ்ல பெட்ரோல் அண்ட் டீசல் டேங்க் தான் இருக்கும், அதனால அதுல பிரஷர் கிரியேட் ஆகாது. சோ வெடிக்கவும் வாய்ப்பு இல்ல, ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கவும் வாய்ப்பு இல்ல, ஜஸ்ட் தீ பிடிச்சி எரியும் அவ்வளவுதான். இந்த லெஸ்ல அடுத்து பார்க்க போறது ஏர் வென்டிலேட்டரை வச்சு தமிழ் டைரக்டர்ஸ் பண்ண சாகசங்கள். ஹீரோ கிச்சனுக்குள்ள இருக்க ஏர் வென்டிலேட்டர் வழியே எதிரி வீட்டுக்குள்ள நுழையிறது, பில்டிங் குள்ள இருக்க ஏர் வென்டிலேட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓட்டி அதெல்லாம் குட்டியால இருக்கு தப்பிச்சு போறதுன்னு நம்பவே முடியாத பல விஷயங்களை படத்துல காமிச்சிருப்பாங்க. ஏன் நம்ம பீஸ்ட் படத்துல ஏர்வென்ட் வழியே தானே தப்பிச்சு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஐடியால எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு யோசிச்சு தேடினப்போ தான் இந்த இங்கிலீஷ் படங்களோட சீன்ஸ் எல்லாம் கண்ட மாட்டுச்சு. ஹாலிவுட் டைரக்டர்ஸே ட்ரை பண்ணாங்க நம்மளும் பண்ணா என்னன்னு, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் தமிழ் டைரக்டர்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஜெனரலா ஏர் வென்டிலேட்டர் ஒரு சின்ன குழந்தை டிராவல் பண்ற சைஸ்ல தான் இருக்கும், அண்ட் நம்மள மாதிரி அடல்ட்டோட வெயிட்டு தாங்கறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒன்னு அது உடஞ்சிடும், இல்ல உள்ள நுழையும் போதே மாட்டிப்போம். சோ இந்த ஏர்வென்ட் வழியே தப்பிச்சு போறதுலாம் முழுக்க முழுக்க படங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கான்செப்ட். நெக்ஸ்ட் மெடிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணி படங்கள்ல காட்ட பல சீன்ஸ் தப்ப தப்ப தான் கட்டுறாங்க. பட் ஒரு சீனை மட்டும் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். மெசல் படத்துல ஸ்டார்டிங்ல ஒரு லேடி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும் போது அப்படியே வாமிட் பண்ணி மயங்கின மாதிரியும், அவங்கள நம்ம தளபதி கழுத்துக்கிட்ட கிரெடிட் கார்டை வச்சு கட் பண்ணி காப்பாத்தின மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்மளும் அந்த சீனை நல்லா ரசிச்சு பாத்துருப்போம்ல. ஆனா கொஞ்சம் லாஜிக் படி யோசிச்சோம்னா அந்த மாதிரி மூச்சு திணறல் அடைப்பெல்லாம் சாலிட் ஃபுட் சாப்பிடும் போது நடக்கும். பட் அந்த லேடி அப்ப ஜூஸோ காஃபியோ ஏதோ ஒரு லிக்விட் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அப்படி மூச்சடிச்சு கீழே விழுந்தா அவங்களுக்கு ஹெம்லிச் மேன் வந்து ட்ரீட்மெண்ட் தரணும், அதாவது அவங்க ஸ்டொமக் தெரியும் மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நம்ம ஏமாத்தி விட்டுருக்காங்க. உண்மையிலே குதிரை மேல உட்காந்து நம்ம சவாரி பண்ணும்போது அது அப்படிலாம் கத்திக்கிட்டே ஓடாது. குதிரை அதுக்கு பசிச்சா கத்தும், அதோட ஓனர் கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணனா கத்தும், அதுக்கப்புறம் அதோட இனம் மற்ற குதிரையை பார்க்கும்போது கத்தும். குதிரைனா எப்பவுமே கணச்சுக்கிட்டு தான் ஓடுன்றது சினிமாக்காக உருவாக்கப்பட்ட கான்செப்ட். அதுல சூப்பர் ஹீரோ இல்ல இன்னொரு மலைக்கு கிரீஷ் படம், ஒரே ஜம்ப்ல லாங் டிஸ்டன்ஸ் தாண்டி குதிக்கிற மாதிரி கட்டத்தலாம் சுத்த போய். இப்ப ஒரு குதிரை 7 அடி நீளத்துல இருக்குன்னு வெச்சுக்கோங்க, அதால அப் டு 23 ல இருந்து 24 அடி வரைக்கும் தான் குதிக்க முடியும். அதே மாதிரி ஹைட் கால்குலேட் பண்ணினா அப் டு 8 அடி ஹைட் வரைக்கும் தான் அதால குதிக்க முடியும். ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டு வின் பண்ண குதிரையே இது வரைக்கும் 8 அடி 1 inch ஹைட்டுக்கு தான் குதிச்சிருக்கு. சோ குதிரையை வச்சு பல புல்டாக்ஸ் நம்ம டைரக்டர்ஸ் விட்டுருக்காங்க. ஓகே, இதோட இந்த டாபிக்கை முடிச்சுக்குவோம். இதே மாதிரி வேற ஏதாவது நம்மள முட்டாளாக்குன சம்பவங்களை நீங்க படத்துல நோட் பண்ணிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவு ஏன் அந்த காலத்துல எல்லாம் பாம்பு பாம்பு வீட்டுக்குள்ள வந்து அப்படி நின்னாலே போதும், நம்ம ஒரு மவுடி எடுத்து ஏன்னா பாம்பு அப்படியே மயங்கி போயிருன்னு இல்லை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது பாம்புக்கு காதே கேட்காதாம்ல, இவங்க யாருக்கு நாங்கள் தெரியலையே. இது மாதிரி நல்லா இருக்கு, இது மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பல சீன்ஸும் நடக்கும். ஏங்க இப்போ வரைக்குமே நடக்குது, இப்போ வரைக்குமே நடக்குது ரியாலிட்டி. அந்த அந்த ரியாலிட்டியை வந்து கழகத் தலைவன் படத்தில் மகிழ் திருமேனி அவர் ஒரு டயலாக்லேயே வச்சுருப்பார், எவ்வளோ பெரிய சண்டைக்காரனாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் 3 பேருக்கு மேலே அடிக்க முடியாது. எவ்வளோ பெரிய சண்டைக்காரனாக இருந்தாலும் ஒரு 4 பேர் சேர்ந்து அடிக்க வந்தால் அவன் செய்யக்கூடிய ஒரே புத்திசாலித்தனமான விஷயம் ஓடணும். இங்கே என்னன்னா இப்படி மீசையை முறுக்குனாலாம் பறப்பாங்க. நம்ம ஹீரோஸ் எல்லாம் வந்து போட்டிங்க, நீ 10 அடிச்சியா நான் 20 அடிப்பேன், நீ 20 நான் ஒரு 30 பேரை தூக்கி போட்டு மிதிப்பேன் அந்த மாதிரி. பட் நம்மளுக்கும் அதை பார்த்து பார்த்து பழகிடுச்சு.
இப்போ சினிமாங்கிறது என்ன, நம்ம ரியாலிட்டியில் எதை எதை நம்மளால் பண்ண முடியலையோ செய்ய முடியலையோ பார்க்க முடியலையோ கற்பனைக்கும் எட்டாத விஷயங்கள் எல்லாம் அதில் பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். அதுக்காகவே சினிமா பார்க்க போய் 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 இப்போ தானே நம்ம என்னங்க இதில் ஒரு ரியாலிட்டியே இல்லையே, இதில் லாஜிக்கே இல்லையேன்னு இப்போ நம்ம எல்லாம் அறிவு வந்துருச்சான் நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் படங்கள் எடுத்ததும் அதை பார்த்து ரசித்ததும் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக்கான நம்ப முடியாதங்கள விஷயங்களை நம்ப வைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தானே அது இருந்தது. ஸோ சில சில விஷயங்கள் இருக்குதா நம்பவே முடியலையே, ஐயா இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இருக்குது. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா படத்தில் சிரிப்பு வரும், யாராவது ஒரு ஒரு சின்ன விசில முழுங்கிடுவாங்க, விழுங்கிட்டு அப்படின்னா சவுண்டு வரும். உண்மையிலே விசிலெல்லாம் முழுங்க முடியுமா, தொண்டையில் அடைச்சிக்காது, அப்படியே உள்ளே போனாலும் ஒரு வேப்பம் விடும்போதெல்லாம் விசில் சவுண்டு வரும். இந்த காக்கா பிரியாணி சாப்பிட்டு காக்கான்னு கத்துற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஃபன்னுக்காக ஒரு சினிமேட்டிக் விஷ் லிபர்ட்டிக்காக அவங்க எடுத்து பண்ணுறது தான். பட் ஸ்டில் இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ஃபன்னாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்பரும் உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறோம். ரம்ஸ்க் ஃபேமிலி சைனிங் ஆஃப், டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவ 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 அவ